கைஸ், வெல்கம் டு சரா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, மூணு விஷயம். ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றி ஒரு நியூஸ், அப்புறம் புதுசாக ஒரு கொரோனா வர மாதிரி ஒரு வைரஸ் வரப்போகுது, அதை பற்றி, அடுத்தது ஸ்கூல் ரீஓப்பன். இந்த மூணு விஷயத்தை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம் ஆன், லெட்ஸ் கோ டு நியூஸ். ஜெகன்மோகன் ரெட்டி புதுசாக 1088 ஆம்புலன்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் மெடிக்கல் யூனிட்டோட 108 and 104, இந்த கொரோனாக்காக இல்லை வேறு எதுனா ஒரு இஷ்யூக்காக தான் அவ்வளோ ஆம்புலன்ஸஸ். எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தை பண்ணிருக்காரு. ஏன்னா இப்போ நிறைய பெட்ஸ் இல்லை, நிறைய கொரோனா பேஷண்ட் ஹோம் குவாரண்டைன் இருக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்துலேயும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்காக நிறைய ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யங்கஸ்ட் சிஎம், அண்ட் அவங்க சொன்ன எல்லா ஸ்கீமையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க வித்தின் 1 இயரில். யாருமே இது வரைக்கும் இது மாதிரி பண்ணதில்லை. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, அவங்க அவ்வளோ ஸ்கீம்ஸ் பண்ணிருக்காங்க, வயசானவங்களுக்கு ஆகட்டும், ஆட்டோ ஸ்கீமாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவ்வளோ பண்ணிருக்காங்க. பெஸ்ட் ஆஃப் தி ஒன் ஆஃப் ஸ்கீம். நெக்ஸ்ட் அடுத்தது வைரஸை பற்றி பார்ப்போம். ரொம்ப பயப்பட வேண்டாம், இதுவும் ஒரு பேண்டமிக் ஃப்ளூ, ஸ்பைன் ஃப்ளூ வந்ததுலேயே இருக்குன்னு ஒரு வாட்டி, அதே மாதிரி ஒரு ஸ்பைன் ஃப்ளூ பிக்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சைனாலேருந்து தான் ஒரு ரிசர்ச் அப்போ கிடச்சிருக்கு. 1-2 பிக்ஸ் எல்லாம் இல்லை, நிறைய ஒரு பண்ணையாக வைக்கிறாங்களே அது மாதிரி இருக்கிற இடத்துல அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதுவும் கொஞ்சம் பயப்பட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து மனுஷங்க வந்து ஒரு ஸ்பீஷியஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்பீஷியஸ்க்கு தான் ஹியூமன்ஸ்க்கு வருது, ஆனால் ஹியூமன்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு வரலன்ற மாதிரி ஒரு பேப்பர் போட்டிருக்காங்க. ஆனால் தெளிவான ஒரு ஃபீட்பேக் இல்லை. இருந்தாலும் இப்பயே சொல்லிடுறாங்க, ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து தான் கொரோனா சொன்னாங்க. மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் கழிச்சு தான் நமக்கு ரீச் ஆச்சு கொரோனான்னு ஒன்று, இது மாதிரி இங்கிருந்தா வருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இப்போயே நமக்கு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் விஷயம், ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் பயப்படாதீங்க. நமக்கு இல்லை, தாய்லாண்டில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க வித்தின் ஃபுல் எக்யூப்மெண்ட்டோட, மாஸ்கோட, உள்ளே வரும்போது ஃபேஸ் ரெக்கக்னேஷன் எல்லாமே ஃபுல் டெஸ்டிங் பண்ணிட்டு கபோர்ட் கபோர்ட்குள்ளே உட்கார வச்சுக்கோங்க. கபோர்ட் கபோர்ட் புக்கில் தானே வைப்போம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸே கபோர்ட்குள்ளே வச்சு ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் வித் நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டோட பண்ணியாச்சு தாய்லாண்டில். ஆகவே நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு அதை பற்றி யோசிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா யாரும் வேலைக்கே போக முடில, சம்பாதிக்க முடியல, வீட்லேயே இருக்கவங்க நிறைய கொரோனா, நம்ம இன்னும் பீக்குக்கே போகல. ஆனாங்க எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க வித் ஃபுல் எக்யூப்மெண்ட்டோட. சின்ன பசங்களாம் மாஸ்க் கையில் கை பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கபோர்ட்லேருந்து உள்ளே பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹரியானாவில் கூட ஓப்பன் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் ரீஓப்பன் பண்ணிடுவாங்களான்னு என்னன்னு தெரியல, ஏன்னா அங்கே கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.